Hi guys, in this video, buttons are style buttons. First, form tag open. Form tag, get and post method open. Method is get action. இப்போ என்ன லேஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அவுட்புட் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ நார்மலா ஒரு பட்டன் இருக்கு நமக்கு ஓகேவா ஓகே இப்போ பட்டன் ஒரு நிமிஷம் யுஆர்எல் ரிமூவ் பண்ணிக்கிறேன் என்டர் ஓகே பட்டன் பிரஸ் பண்ணா ரீலோட் ஆகுது ஓகேவா பாருங்க ஓகே இப்போ பட்டனுக்கு கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலர் இருக்கு பார்டர் கலர் வந்து பிளாக் அதான் கிரே டார்க் கிரே பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கிரே ஓகேவா சரி இப்போ நம்ம இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல் டாக் குள்ள பட்டன் டாக் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகே சாரி பிராக்கெட் மாற்றிட்டேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் கலர் ஓகேவா பேக்ரவுண்ட் கலரில் நம்ம ரெட்டு கொடுத்துப்போம் ஓகேவா ரெட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் ஓகேவா ஒயிட்டு அடுத்தது பார்டர் நன்னு பார்டர் நன்னு இதை கொடுத்தா போதும் அவ்வளோதான் ஓகேவா ஒரு பட்டன் நம்ம கிடச்சிருச்சு பட் இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்னா இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக பட்டன் வந்து கிடைக்கல ஓகேவா பேடிங் கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஓகேவா ஓகே பேடிங் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 16 pixels ஓகேவா டாப் பாட்டம் 16 pixels 32 pixels வந்து ரைட் லெஃப்ட் ஓகேவா ஓகேவா ஓகே இப்போ நமக்கு பட்டன் வந்து கிடைச்சிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேவா ஃபாண்ட் சைஸ் 20 pixels ஓகே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு நான் ஜூமிங் ஓவராக வச்சுருக்கேன் ஓகே 250 ஓகே 250 போதும் ஓகே இப்போ என்ன வேறு என்ன பண்ணலன்னா பார்டர் ரேடியஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 pixels ஓகே இப்போ நமக்கு ஒரு பட்டன் ஓகேவா நல்ல ஜூமிங் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஓகே ஒரு பக்காவான ஒரு பட்டன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா வேறு என்ன பண்ணோன்னா பட்டன் கரெக்டாக எடுக்குது பட் ஷேடோஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் பட்டன் எப்படி நல்லாயிருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் பட்டன் ப்ரெஸ் ஆகுனா ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியுது ஓகே போர்ட் மோஸ்டான கிளிக் பண்ணுறோம் அவ்வளோதான் அதேமாதிரி பட்டன் மென்ஷன் பண்ணுறதுக்கு கர்சர் ப்ராப்பர்ட்டியில் பாயிண்டர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா கர்சர் பாயிண்டர் ஓகேவா அப்படின்னா பட்டன் மேலே மவுஸ் வைக்கும் போது நமக்கு ஹேண்ட் மாரி ஒன்று ஓகேவா அப்படின்னா ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது இந்த இடத்துல இருக்குன்னு அவங்க யூஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க சரி நெக்ஸ்ட்டு ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணலாம் ஓகேவா அது ஷேடோஸ் ஆட் பண்ணுறதுக்கு பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ அதுக்குள்ளார போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 pixels நீங்கள் கொடுப்பீங்க ஓகேவா செகண்டுமே 2 pixels ஃபஸ்ட்டு 2 pixels வந்து ஹைசோனல் சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகும் செகண்ட் வந்து வெர்டிகல் சைட் அதுக்கப்புறம் 5 pixels வந்து ஏன்னா அது ரேடியஸ் பிளர் ரேடியஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து கொடுப்பீங்க ஓகேவா ரெட் நான் ரெட் கலராகவே கொடுத்துறேன் உதாரணத்துக்கு ப்ளூ கலர் நான் கொடுக்குறேன் ஓகேவா ப்ளூ பார்த்தீங்களா இந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு ப்ளூ கலர் ரேடியஸ் ஓகேவா இப்போ எட்ஜஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே இப்போ பட்டன் ஓகே பட்டன் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம்னா இதில் இந்த ஷேடோஸ் இருக்குல்ல ஹோவர் மெத்தடில் மட்டும் தான் வரணும் அப்படின்ற கான்செப்ட் வேணால் வச்சுக்கலாம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட்டனில் ஹோவர் பார்த்தீங்களா இப்போ நல்லாயிருக்கா இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா அடுத்தது ஆக்ஷன் இருக்குது ஓகேவா இதே சேம் கான்செப்ட் தான் ஷிஃப்ட்டு ஆல்ட் டவுன் கொடுத்துக்கிறேன் டூப்ளிகேட் ஆகும் இதில் ஆக்டிவ்னு கொடுங்க ஓகேவா இந்த ஆக்டிவ்ன்றது ஏன் யூஸ் பண்ணுவோன்னா இது வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே ஒர்க் ஆகும் ஓகேவா இது நார்மலாக பட்டனுக்கான ஸ்டைல் இங்கே எழுதிட்டோம் இது பட்டன் ஹோவருன்றது மவுஸ் வைக்கும் போது வேலை செய்யும் பட்டன் ஆக்டிவ்ன்றது பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் மட்டும் தான் வேலை செய்யும் ஓகேவா ஓகே இதை ரெட்டுன்னு வச்சுக்கிறேன் இப்போ 2 shadows இருக்குது ஓகேவா மவுஸை வைக்கும் போது ஒரு ஷேடோ வரும் மவுஸை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஷேடோ வரும் ஓகேவா ஓகே மவுஸை வைக்கும் போது ப்ளூ கலர் இருக்குது இப்போ மவுஸை ப்ரெஸ் பண்ணுற ரெட் கலர் ஓகேவா நல்லா பாருங்கள் இப்போ மவுஸை நான் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேவா கிளிக் பண்ணிட்ட உடனே பாருங்கள் ப்ளூ கலர் வந்துட்டு போயிடுது ஓகேவா சாரி இப்போ ரெட் கலர் வரும் வந்துட்டு போயிடுது ஓகேவா இப்போ நான் மவுஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகே கரெக்டாக வேலை செய்யுது ஓகே
இப்போ நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்டைல் நம்ம பார்த்துருவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வேறு என்ன ஸ்டைல் இருக்குன்னா இந்த கோடை நான் அப்படியே மாடிஃபை வேணும் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இதை பார்டர் மட்டும் ஆகும் இன்னும் கேட்டால் அவுட்லைன் பட்டன் நம்ம சொல்லுவோம் ஓகேவா, பூட் ஸ்ட்ராப்லாம் சொல்லுவோம். இது அது எப்படி பண்ணுவோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் தான் ஓகேவா, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட், டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக், பார்டர் வந்து 2 pixel, சாலிட் ஸ்டைலு, பட் கலர் வந்து ரெட் ஓகேவா. ஓகேவா அப்போ புரியுதா. இது என்ன பட்டன்னா அவுட்லைன் பட்டன் நம்ம சொல்லுவோம் ஓகேவா. இதுக்கான ஆனால் ப்ளூ கலர் நல்லா இல்லை நமக்கு, சேஞ்சஸ் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓகேவா, ரெட்டின்னு நம்ம வச்சுக்கிறோம் ரெட்டு. இது அவுட்லைன் பட்டன் சொல்லுவோம் ஓகேவா. வெயிட், நம்ம என்ன கலர் வேணால் வச்சு வச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் ஓகே, நல்லாயிருக்கு நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டன் வந்து வேலை செய்யுது ஓகேவா. இப்போ நல்லா வேலை செய்யுது. இப்போ வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்சர் வந்து நாட் அலோடு நம்ம கொடுப்போம் ஓகேவா, நாட் அலோடு. இப்போ பாருங்கள், இப்போ என்ன மவுஸ் வந்து ஒரு ராங் சிம்பிள் போட்டிருக்கு ஓகேவா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லுது ஓகேவா. ஓகே இது எக்ஸாக்டாக ஓகே, நான் உங்களுக்கு அவுட்லைன் பட்டன் நான் சொல்லிட்டேன், பட் இதில் பழையபடி மாற்றிக்கலாமா, கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் நன்று. ஓகே பழையபடி ஆகிடுச்சு. இப்போ நாட் அலவுட் நான் கொடுத்துக்கிறேன். நாட் அலவுட்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒப்பாசிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேவா. ஒப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் கலரை நம்ம அப்படியே மைல்டாக்கும் ஓகேவா, இன்றைக்கி தான் ஒயிட் ஆகும் ஓகேவா, அது மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி என்ன கொடுக்க போகிறோம்னா 0.6 அந்த மாதிரி நான் கொடுக்குறேன் ஓகேவா. பட்டன் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே நான் இதை வேணால் ரிமூவ் பண்ணப்பேன். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு இல்லை ஓகேவா. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறது, இப்போ ஒப்பாசிட்டி நான் ரிமூவ் பண்ணேன்னா கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும் கலர், அதான் சொல்ல வரேன் எக்ஸாக்டாக. இப்போ நல்லா இருக்குது கலரு. ஒப்பாசிட்டி கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா எனக்கு பட்டனான கலர் வந்து கொஞ்சம் பிளர் ஆகுது ஓகேவா. நீங்கள் கேட்டால் டிசபிள் மாதிரி கருதா பக்காவா எக்ஸாக்டாக அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. நீங்கள் ஷேடோஸ் வந்து கொடுக்குறதும் கொடுக்குறதும் உங்களோட விருப்பம் ஓகேவா. நான் ஷேடோஸ் வந்து அந்த பட்டன் யூஸ் பண்ணேன், அது அப்படியே இருக்கணும் நான் சொல்லிவிட்டேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இந்த பட்டன் உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பாடி டேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. பாடி டேகு டெக்ஸ்ட் அலைன்னு சென்டர் ஓகே. பட்டன் வந்து நமக்கு சென்டராக கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த உடனே இதில் என்ன பண்ண போகிறோன்னா வித் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. வித்து வித்தில் வந்து ஒரு 25 pixel அந்த மாதிரி நான் கொடுக்குறேன் ஓகேவா. 25% ஓகே. நம்ம 50 வேணால் கொடுக்கலாமா, 25% கொடுத்தேன் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை. ஓகே 50% கொடுத்தோடனே பார்த்தீங்களா ஸ்க்ரீனோட சைஸுக்கு 15% வந்துச்சு ஓகேவா. ரீசெட் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் 50% ஓகே, மீதி இருக்கிறது ஸ்க்ரீன் சைஸு. ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.